हाय एवरीवन, वेलकम टू अवर चैनल। எப்பவுமே இட்லி தோசை அப்படினு சொல்லிட்டு போர் அடிக்குதா? சோ டிஃபரண்டான ஒரு தோசைங்க, ஆனா இட்லி மாவு வச்சே இல்லங்க. நம்ம வந்து ஜவ்வரிசில வந்து தோசை பண்ண போறோம். இது வந்து உடனே அரைச்சி பண்ற மாதிரி ஒரு தோசை ரெசிபி, புளிக்க வைக்கணும்ங்கற அவசியமே கிடையாது. சோ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினா வந்து இட்லி அரிசி வந்து ஒரு 500 கிராம் வந்து இட்லி அரிசி எடுத்துங்க. 1/2 கிலோக்கு தான் நான் சொல்றேன். சோ 1/2 கிலோ வந்து இட்லி அரிசி எடுத்துக்கங்க. பச்சை அரிசி வந்து ஒரு 50 கிராம் जव्वरिसி ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஜவ்வரிசிய வந்து ஒரு டைம் கழுவி அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்தி ஓவர் நைட் நைட் ஃபுல்லும் வந்து ஊற வச்சிடணும். அதே மாதிரி தாங்க அரிசி, ரெண்டு அரிசியையும் வந்து ஒன்றா சேர்த்து கழுவி அதையுமே வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலைல நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி வந்து துருவி எடுத்து வச்சுங்க. ஃபுல் தேங்காய் 1/2 கிலோக்கு வந்து ஃபுல் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல நைட் ஃபுல்லாக, அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசி அரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா அரைப்பட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசி, அப்புறம் அந்த துருவி வச்சுருந்தோம்ல தேங்காய், அது ரெண்டுத்தையுமே அதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிருங்க. உப்பு ஆட் பண்ணக்கூடாது அப்போ. அப்புறமேக்கு வந்து அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் இந்த மாதிரி சுற்றி தான் இந்த தோசை ஊற்றணும். நார்மல் தோசை மாதிரி நடுவில் ஊற்றிட்டு சுற்றி விட்டால் இந்த தோசை வராது, நல்லா இருக்காது. ஸோ சுற்றி தான் ஊற்றணும். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காய், ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்தனால வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து குருமா, வெஜ் குருமா, நான்வெஜ் மட்டன் சிக்கன் குருமாலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து நெய்யும் சேர்த்து இந்த தோசைக்கு ஊற்றலாம், உங்களோட இஷ்டம் வந்து. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தாங்க திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த தோசை சுடுறது. ஆனால் நீங்கள் சுடுறதுக்கு 1-2 டைம் நீங்கள் வந்து குக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த தோசை பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னு இருக்கனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறையா பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.